எல்லோருக்கும் வணக்கம். சன் டிவியில் இரவு பிரைம் டைமில் ஒளிபரப்பாகக்கூடிய கல்யாண வீட்டு சீரியலை பற்றி இந்த அப்டேட். ஸோ என்ன மாதிரியான அப்டேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கோபி சார் தான் இந்த சீரியலை டைரக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு லீட் ரோலில் நடிச்சிட்டு இருந்த சூர்யா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிட்டு இருந்த ஸ்பூர்த்தி கவுடா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க கொஞ்ச நாளாக, அதாவது வரக்கூடிய புதிய எபிசோடில் அவங்க நடிக்கலை. ஸோ இதனால் அவங்களுடைய ரசிகர்கள் தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஏன் சூர்யா வந்து சீரியலில் நடிக்கலை அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இதுக்காக அவங்க தரப்புலேருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை. ஆனால் ஸ்பூர்த்தி கவுடாவே அவங்களுடைய சமூக வலைதளமான பேஜில் வந்து அறிவிச்சிருக்காங்க. என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களெல்லாம் நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன், என்னுடைய ஃபேன்ஸாக இருக்கட்டும். ஸோ உங்களெல்லாம் ரொம்ப ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு நான் இப்போ சீரியலில் நடிக்க வரல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான டைமில் வந்து என்னால் ஷூட்டிங்க்கு வர முடியல. ஸோ அதனால் கேவி சீரியல்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஆக்டர்ஸும், அது மட்டும் இல்லாமல் அந்த சீரியலில் பார்க்கக்கூடிய ரசிகர்கள் மற்றும் சன் டிவியை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அவங்களுடைய ரசிகர்கள் தொடர்ந்து கேள்வியாக கேட்டுட்ருக்காங்க, எங்களுடைய சூர்யா எங்களுக்கு திருப்பி வேணும், எங்கள் சூர்யா நடித்தா தான் பார்க்க பிடிக்கும் அந்த மாதிரி சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சூர்யா அப்படிங்கிற கேரக்டர் தான் கோபி சார் மேரேஜ் பண்ணிக்கே தான் இருந்தாங்க. பட் அவங்களுக்கு பதிலாக வேறு ஒருத்தவங்களை இப்போ சீரியலுக்குள்ளார கொண்டு வந்து இப்போ அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா, என்ன தான் இருந்தாலும் சூர்யா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல பதிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறதுனால இவங்க இன்னும் கொஞ்ச நாள் போகணும், அதுக்கப்புறம் தான் இவங்களுடைய நடிப்பு பிடிச்சி, ஸோ அதுக்கப்புறம் தான் இவங்களை வந்து ரசிகர்களுக்கு பிடிக்கும். அது வரைக்கும் சூர்யா தான் எல்லா மனசும் நாமங்க இருப்பாங்க. ஸோ கொஞ்ச நாள் வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கல்யாண வீடு சீரியலை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய புது எபிசோடில் பல ட்விஸ்ட் இருக்குது. ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்குது. ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இது போல் பல வீடியோக்கள் உங்களை திரு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நன்றி, வணக்கம், ஸ்டே டியூன், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.